மயில் எத்தனை பொய் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளும் பல தடவை வந்து யோசிச்சிருக்கோம். ஆனால் வந்து அதெல்லாம் அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த பொய்யை மட்டும் தான் இவங்க சொல்கிறாங்க. மயில் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா வந்து கதிர் அடி வாங்கி வருதாமல் வீட்டை விட்டு துரத்தும் போது கூட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணாங்களே தவிர கதிரை காப்பாற்றுறதுக்கு துளி அளவும் ட்ரை பண்ணல. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரவணங்கிட்டக்க கதிர்க்காக பேசுகிறதுக்கு ராஜி இருக்காங்க, நீயே எனக்காக பேசலை அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன உனக்காக பேச முடியும், அவனை தானே வீட்டை விட்டு துரத்துறதா இருந்தாங்க, அவனை தானே போட்டு அடித்தாங்க, நீ நானும் பண்ண தப்புக்கு நம்ம அடி வாங்கணுமா கிடையாதுல அப்படின்னு சரவணன் கரெக்டாகலாம் பேசிடுறாரு. அதுக்கு பிறகு இப்போ ராஜி மீனான் எல்லாருமே வந்து இவங்க பக்கத்தில் இருக்க எல்லா தவறுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல, என் மேலே இருக்க வன்மத்தில் தான் நீ இந்த மாதிரிலாம் சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இவங்களும். ஸோ தங்கமயில் இதுக்கெல்லாம் பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய மற்ற பொய்களான அவங்களுடைய படிப்பு பொய், வயசு பொய், அவங்க கொண்ட தங்க நகை பொய், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லவங்களாக காட்டிகிட்டு இருக்கிறதும் போய் இந்த குடும்பமே வந்து ஒரு நல்ல குடும்பம் கிடையாது அப்படிங்கிறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரணும். அது தெரிய வரத்துக்கு ரெண்டு மூணு வழிகள் சொன்னதில் நமக்கு வந்து ஒன்று என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மீனாவுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க ஏதாச்சும் வந்து இந்த குடும்பத்தை பற்றி பேசி இந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பித்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி மீனா எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனா கோமதி கிட்டக்க வந்து இந்த கதிர்ராஜி கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத பற்றி பேசினதை ஒட்டு கேட்டு அதை வந்து போட்டு கொடுத்து கோமதிக்கும் மீனா ராஜிக்கும் வந்து ஒரு பெரிய அவமானத்தையும் ஒரு இடியையும் வந்து இப்போ தங்கமயில் தேடி கொடுத்தாங்கன்னா பாண்டியன் சொல்லிட்டு அதுக்கு பிறகு தங்கமயில பழி வாங்குறோன்னு தங்கமயில் மேலே இருக்கிற தவறுகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த அரசிய குமாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ராஜியும் கதிரும் நெருங்கிறதுன்னு பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.